அனைவருக்கும் வணக்கம். நான் மனோ, கிரிப்டோ தமிழ் சேனலுக்காக. இன்னைக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோவாக வந்திருக்குங்க. ஏன்னா இந்த வீடியோக்குள்ளே ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு டேரெக்டாக மார்க்கெட் அப்டேட் போயிட போகிறோம். ஏன் பிட்காயின் கிராஷ் ஆச்சு, இதுக்கப்புறம் எப்படி மூவ் இருக்க போகுது, மேலே போதா கீழே போதா, என்ன பாசிபிலிட்டிஸ் என்ன வேல்யூஸ்ன்றதை பார்க்க போகிறோம். அண்ட் தென் பிஎன்பியோடைய சார்ட்டும் பற்றி பார்க்க போகிறோம். ஏன்னா பிஎன்பி வந்து நல்ல ப்ராஃபிட் கொடுக்குது, அண்ட் அதில் வந்து சில ரீசன்ஸ் இருக்குது நான் வந்து பிஎன்பி சார்ட்டை பற்றி பார்க்கறதுக்கு. அண்ட் தென் இந்தியா லெந்தேஷன் வந்துச்சு பாருங்க, இந்த மாதிரி வந்து பிட்காயின் வந்து ரெகுலேட் பண்ண போகிறாங்க, ஆனால் வந்து இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் யூஸ் பண்ணக்கூடாது, பிரைவேட் வேல்ஸ் வச்சுக்கூடாது அப்படிலாம் சொல்லிட்டு, அதை பற்றி இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம். அண்ட் தென் ஹியோபிலிருந்து அடுத்த பிரைம் லிஸ்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, அந்த ப்ராஜெக்டோட டீடைல்ஸ் பற்றி பார்க்க போகிறோம், அந்த டோக்கன் எந்த அளவுக்கு வந்து மேலே போகலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். அண்ட் தென் ஃபைனலாக அசன்டெக்ஸில் வந்து நம்ம கம்யூனிட்டிக்கு அலோகேஷன் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் நிறைய வந்து பவுண்டி ப்ரோக்ராஸும் போயிருக்குது. ஏன்னா 3 வருஷம் அவங்க கம்ப்ளீட் பண்ணுறாங்க, ஸோ நிறைய பவுண்டிஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதோட டீடைல்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரைட்டுங்க, ஃபஸ்ட் டேரெக்டாக பிட்காயின் அப்டேட் போயிடலாம். ஸோ பிட்காயின் பார்த்திங்க அப்படின்னா இப்போதைக்கு 48,123 ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஆர்எஸ்ஐ பார்த்திங்க அப்படின்னா வந்து ஓவர்சோல்ட் ரீஜன் வந்து டச் பண்ணிட்டு இருக்கு. ஸ்டாக்ஸ் ஆர்எஸ்ஐ பார்த்திங்க அப்படின்னா வந்து மிட் ரீஜனில் இருக்குது. பிட்காயின் லாஸ்ட் நைட் பார்த்திங்க அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட 42,000 வரையும் வந்து டம்ப் ஆகியிருந்தது, பட் அங்கிருந்து வீக்காக ரிட்ரேஸ் ஆகி இப்போ வந்து 48,000 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இது எடுத்து சப்போர்ட் ஆனது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மின் அந்த வைக் ஆஃப் அக்யூமுலேஷன் நடந்துச்சு பாருங்க பாட்டம்ல, அந்த டைம்ல வந்து முக்கியமான ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருந்துச்சு. ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸ் லைன் தான் இப்போ வந்து சப்போர்ட் லைட்டா வந்து ஆக்ட் ஆகிருக்குது. ஆக்சுவலி இதை பத்தி நம்ம வந்து ஆல்ரெடி வார்ன் பண்ணியிருந்தோம் டெலகிராம்ல, எப்போ பாத்தீங்க அப்படின்னா வந்து டிசம்பர் 1 அன்னைக்கு வந்து வார்ன் பண்ணியிருந்தோம். இந்த மாதிரி வந்து பிடிசியோட இன்ஃப்ளோஸ் வந்து அதிகமா இருக்கு எக்ஸ்சேஞ்சஸ்க்குள்ள, ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லா ட்ரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வேல்ஸ் என்ன பண்ணிருக்காங்க, கோஆர்டினேட்டடா பிடிசி வந்து எக்ஸ்சேஞ்சஸ்ல கொண்டு வந்து டம்ப் பண்ணிருக்காங்க. இதுக்கான ரீசன் ஒன் ஆஃப் ரீசன் எதுவாக இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இந்த கோவிட் வேரியன்ட் வந்து புதுசா ஒன்று வந்து வந்திருக்குன்னு சொன்னாங்க பாருங்க, ஸோ அதோட ரிஃப்ளெக்ஷனா கூட இருக்கலாம் இது வந்து. ஸோ கோஆர்டினேட் பண்ணி வந்து ப்ராஃபிட் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இங்கிருந்து குரூஷியலான பாயிண்ட்ஸ் இது அப்படின்னு பாத்தீங்கன்னா, முக்கியமானது வந்து 40,750 தாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்டில் வி ஆர் இன் புல் மார்க்கெட் தான், இன்னும் நம்ம வந்து பியர் மார்க்கெட் போல. ஆனால் இந்த 40,750 கீழே போயிட்டு அது கீழே க்ளோஸ் கொடுத்துச்சு அப்படின்னா வந்து நம்ம வந்து பியர் மார்க்கெட்டுக்கு போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ மார்க்கெட் இப்போ மறுபடியும் அந்த புல் ரன்னை கண்டினியூ பண்ணோம் அப்படின்னா, இப்போதைக்கு பிட்காயினோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 52,900 தாண்டி வந்து க்ளோஸ் கொடுக்கணும். அண்ட் ஆல்சோ அந்த 50,000 சப்போர்ட் இருந்துச்சு பாருங்க, அது வந்து இப்போ ரெசிஸ்டன்ஸாக மாறிட்டு இருக்கும். ஸோ 50,000 வந்து நிறைய ப்ராஃபிட் புக்கிங்ஸும் வந்து நடக்கும். ஸோ இப்போ வரப்போகிற வாரம் வந்து ரொம்பவே க்ரூஷியலானதுங்க. இப்போ இங்கிருந்து பம்ப் ஆகி போச்சு அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு 50,000 ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். அண்ட் அது தாண்டி போச்சு அப்படின்னா 52,900 வந்து ஒரு பக்கா ரெசிஸ்டன்ஸா இருக்கும். அண்ட் அதையும் தாண்டி போச்சு அப்படின்னா வந்து ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் இருக்குது. ஆனா என்னோட இன்னொரு தேரி ஒன்று வந்து இருக்குது. ஸோ இதுக்கு முன்னே நடந்த டிஸ்ட்ரிபியூஷன் அந்த அக்யூமுலேஷன் பாத்தீங்க அப்படின்னா வந்து சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி வந்து 18 வந்து டிஃபரன்ஸ் கொடுத்து அந்த டிஸ்ட்ரிபியூஷனோ இல்லைனா வந்து அக்யூமுலேஷனோ வந்து கண்டினியூ பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்பயும் பாத்தீங்க அப்படின்னா வந்து மார்க்கெட் ஆப்போசிட் டைரக்ஷன்ல போய் கிட்டத்தட்ட வந்து 18 வந்து க்ளோஸ் பண்ண போது. ஸோ அடுத்து வரப்போற 2 இல்லை 3 தெரிஞ்சிடும். இந்த தேரி படி ஃபாலோ பண்ணுது அப்படின்னா வந்து நெக்ஸ்ட் 2 or 3 டேஸ்க்குள்ள பிட்காயின் வந்து மறுபடியும் வந்து நல்ல பம்ப் ஆகி மேல போகணும். அப்படி போச்சு அப்படின்னா 54,000 அந்த வந்து 57,000 வரையும் வந்து போறது சான்ஸ் இருக்குது. இது வந்து 100% நடக்கும்னு சொல்லுங்க, இது வந்து யாருமே இந்த தேரி பத்தி சொன்னது கிடையாது. பட் நான் என்னுடைய அப்சர்வேஷன் வச்சு வந்து நான் சொல்றேன், இந்த 18 டேஸ் வந்து விண்டோஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்குது இது வரையும் லாஸ்ட் 2 times. ஸோ அதே 18 டேஸ் பேட்டர்ன் இப்போ ஃபாலோ ஆச்சு அப்படின்னா வந்து அடுத்து 2 இல்லை 3 ரிவர்ஸ் ஆகி பிட்காயின் வந்து மேல போறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. 2 or 3 டேஸ்க்குள்ளேயே வந்து 60,000 போயிடுமான்னு கேட்காதீங்க, அது ரொம்ப கஷ்டம். பட் ஒரு நல்ல ரிவர்சல் வரதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. அந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னா வந்து கண்டிப்பா வந்து நம்ம டெலகிராம்ல வந்து போஸ்ட் பண்றேன். அண்ட் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா வந்து பிஎன்பி சார்ட்டை பத்தி பாத்துலாம். ஸோ பிஎன்பி இப்போதைக்கு பாத்தீங்க அப்படின்னா 561 ரேஞ்ச் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஆர்எஸ்ஐ வந்து மிட் ரீஜன்லயும் அந்த வந்து ஸ்டாக்ஸ் ஆர்எஸ்ஐ பாத்தீங்க அப்படின்னா வந்து அதுவும் வந்து ஆல்மோஸ்ட் வந்து மிட் ரீஜன்ல தான் இருக்குது. ஸோ நேற்று நைட் பாத்தீங்க அப்படின்னா வந்து யூஎஸ்டி பேர்ல வந்து 590 பக்கமும் அண்ட் தென் பிஎஸ்டி பேர்ல வந்து 500 பக்கமும் வந்து டம்ப் ஆச்சு பிஎன்பி. பட் பிஎன்பி பாத்தீங்க அப்படின்னா வந்து ஸ்ட்ராங்கா வந்து பவுன்ஸ் பேக் கொடுத்துருக்குங்க. இதுக்கான முக்கியமான ரீசன் என்ன அப்படின்றத வந்து ட்விட்டர்ல போஸ்ட் பண்ணிருப்பேன். அதாவது பிஎன்பி வந்து பைபேக் பண்ணி பேர்ன் பண்றாங்க குவார்டர்லி அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். அதாவது 3 ஒரு வந்து பைபேக் பண்ணி பேர்ன் பண்ணிட்டே இருப்பாங்க பிஎன்பி. ஆனா இப்போ என்ன பண்ணிருக்காங்க, வயநாட் ஸ்மார்ட் செயின்லயே ஒரு சேஞ்ச் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இப்போ ஒரு டிரான்சாக்ஷன் பண்றீங்க அப்படின்னா வந்து கேஸ் ஃபீஸ் பே பண்ணுவீங்க இல்லைங்களா, அந்த கேஸ் ஃபீஸ்ல ஒரு சின்ன அமௌண்ட் வந்து பேர்ன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பேர்ன் மெக்கானிசம் எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு அப்படின்னா வந்து இது வந்து இத்தேரியம்ல கொண்டு வந்த சேஞ்சுங்க, அது அப்படியே வந்து பைனான்ஸ் வந்து காப்பி பண்ணிக்கிட்டாங்க. இப்போ பாத்தீங்க அப்படின்னா வந்து 140,000 பிஎன்பிக்கு மேல வந்து பேர்ன் ஆகிட்டு இருக்குது. இந்த அட்ரஸ் பாத்தீங்க அப்படின்னா வந்து 0x000 ஃபுல்லா போட்டு கடைசியா DEAD டெட்னு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்களே வந்து இந்த அட்ரஸ் வந்து மானிட்டர் பண்ண முடியும். அண்ட் இதுக்கு வந்து பேர்ன் அட்ரஸ் அப்படின்ற நேமும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க ஏன்னா வந்து பிஎன்பி ஹோல்ட் பண்றீங்க அப்படின்னா வந்து இது வந்து பெரிய
பெரிய குட் நியூஸ். ஸோ அதனால தான் பிஎன்பி வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ரிவர்சல் வந்து கொடுத்துருக்குது. ஏன்னா ஓவர் த டைம் வந்து இதுவும் வந்து பேர்ன் பண்ணுது, ஆஸ் வெல் அஸ் வந்து அவங்க பைபேக் பண்ணி பேர்ன் பண்ணுறாங்க பாருங்க, அதுவும் நடக்குது. ஸோ இது ரெண்டுமே நடக்கிறப்ப நிறைய பிஎன்பி வந்து பேர்ன் ஆக ஆரம்பிக்கும். நல்லா தெரிஞ்சுக்குங்க, எக்ஸ்சேஞ்சஸை பொறுத்த வரையும் மார்க்கெட் கீழே போனாலும் மேலே போனாலும் அவங்க வந்து ப்ராஃபிட்டபுளான பிஸ்னஸ் தான். பிகாஸ் எதர் பம்ப் நடந்தாலும் டம்ப் நடந்தாலும் அவங்களுக்கான ஃபீஸ் வந்து போயிடும். ஸோ அதை வச்சு தான் வந்து அவங்க காயின்ஸ் வந்து பைபேக் பண்ணி பேர்ன் பண்ணுறாங்க. ஸோ இதே கான்செப்ட் எச்டிக்கும் வந்து பொருந்தோம். ஸோ இப்போதைக்கு பிஎன்பி பார்த்தீங்க அப்படின்னா வந்து இங்கிருந்து பவுன்ஸ் ஆச்சு அப்படின்னா 588 அண்ட் தென் வந்து 600 வரையும் வந்து போகிறது சான்ஸ் இருக்குது. இது பிடிசியோட மூவ் பொறுத்தது தாங்க. பிடிசி இன்னும் டம்ப் ஆச்சு அப்படின்னா வந்து பிஎன்பி வந்து ஆல்மோஸ்ட் வந்து 450 வரையும் வந்து போகிறது சான்ஸ் இருக்குது. ஏன்னா அங்கே வந்து 200 டே மூவிங் ஆவரேஜோட சப்போர்ட் இருக்குது. ஸோ நீங்க யாருனா வந்து இந்த கிராஷ்ல எதனா காயின் வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வந்து பிஎன்பி தாராளமா வாங்கலாம். நான் நேத்து ரைட் நான் என்ட்ரி கொடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வந்து 518லையும் 508லையும் வந்து கொடுத்த என்ட்ரி. என்னுடைய அடுத்த என்ட்ரி எங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 450 ரேஞ்சில் இருக்குங்க. தென் ஹெச்டி பார்த்தீங்க அப்படின்னாலுமே வந்து நேற்று நைட் ஒரு டம்ப் ஃபேஸ் பண்ணிச்சு. பட் நம்ம என்ன சொன்ன மாதிரி தான், ஹெச்டி வந்து லாங் டேர்ம் டோக்கன், ஷார்ட் டேர்ம் டோக்கன் கிடையாது. ஏன்னா இவங்க வந்து ஏகப்பட்ட ஹெச்டி வந்து பேர்ன் பண்ணிட்டு இருக்காங்க, வெறும் மந்த்லியே பேர்ன் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து லாங் டேர்முக்கு வந்து ரொம்பவே நல்ல காயின். இப்போதைக்கு ஷார்ட் டேர்மில் கிராஷ் ஆனாலுமே வந்து அக்யூமுலேட் பண்ணிக்கோங்க. இது வந்து அக்யூமுலேட் பண்ணுறதுக்கு நல்ல ஏரியா இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து $7 கீழே எவ்வளோ பண்ணாலும் வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஏன்னா இப்போ அவங்க எடுத்துகிட்டு வர எல்லா ப்ரைம் லிஸ்ட்டுமே வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் இப்போ புதுசாக வந்திருக்க ப்ரைம் லிஸ்ட் டோக்கனை பற்றி பார்த்துருவோம். அண்ட் ப்ரைம் லிஸ்ட்டில் இப்போ வந்திருக்க டோக்கன் பேர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரிக்கி ஃபைனான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து டெஃபி ப்ரோட்டோகால்ஸ் இருக்கு பாருங்க, அதை வந்து இந்த மெட்டாவர்ஸ் டோக்கன்ஸுக்கு வந்து கொண்டு வராங்க. ஸோ நமக்கு வந்து டெஃபினான்னு தெரியும், டீசென்ட்ரலைஸ்டு ஃபைனான்ஸ். ஸோ நீங்கள் வந்து காயின்ஸ் வச்சிருக்கீங்க, வந்து பிடிசி வச்சிருக்கீங்க, பிஎன்பிலாம் வச்சிருக்கீங்க அப்படின்னா அதை வச்சு உங்களால் வந்து ஸ்டேக்கிங், லெண்டிங் இதெல்லாம் வந்து பண்ண முடியும். ஸோ வந்து ஒரு டீசென்ட்ரலைஸ்டு பேங்க் தான் வந்து நம்ம வந்து டெஃபின்னு சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி இவங்க இப்போ மெட்டாவர்ஸ்க்கு அந்த ப்ரோட்டோகால் வந்து கொண்டு வராங்க. அதாவது என்எஃப்டிஸ் வச்சிருக்கீங்க, அதை வந்து ஸ்டேக் பண்ணலாம், அதை வச்சு கடன் வாங்குறதுன்னு சொல்லிட்டு மெட்டாவர்ஸ்க்கு ஒரு டெஃபி ப்ரோட்டோகால் வந்து கொண்டு வராங்க. அதுதான் வந்து இந்த ரிக்கி ஃபைனான்ஸ் அப்படின்றது. ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் வந்து பாஸ்ட்ல இருந்திருக்கு, ஆனால் பெரிய பேக்கர்ஸ் கிடையாது. பட் இப்போ வந்து ஹியோபி இதை சப்போர்ட் பண்ணுறதால வந்து மேபி இதோடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருக்க சான்ஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்து இப்போ நம்பர்ஸை பார்த்துருவோம். ஸோ இப்போ இவங்க இந்த சேலை கொண்டு வர ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 10 சென்ட்ஸ். இப்போதைக்கு விற்கிற போகிற டோக்கன் எவ்வளோ அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 5 மில்லியன். அண்ட் இது வித்துட்டு அப்புறம் சர்க்குலேட்டிங்கில் இருக்க போகிற நம்பர்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 21 மில்லியன். ஸோ டோட்டல் சப்ளை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 500 மில்லியன். அண்ட் அந்த $50 ஸ்லாட்ஸ் இருக்கு பாருங்க, லாஸ்ட் டைம் நம்ம குரூப்லேயும் வந்து நிறைய பேருக்கு வந்து கிடச்சிருந்தது. பைக்கனாமிக் கிடச்சவங்களாம் வந்து பெரிய ஜாக் பாட், பிகாஸ் அது வந்து கிட்டத்தட்ட 72 மடங்கு வந்து அதிகமாச்சு அதோடைய வித்த ப்ரைஸ்லேருந்து. ஸோ இப்போ வந்து 5000 பேருக்கு வந்து கொடுக்குறாங்க இந்த டோக்கன்ஸ், $50 வீகம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து லாட்டரி தாங்க, நீங்கள் வந்து $50 கொடுத்து பார்ட்டிசிபேட் பண்ணி கிடைக்கல அப்படின்னா வந்து ரிட்டர்ன் வந்துடும் $50. பட் நீங்கள் வந்து உங்களுக்கு கன்ஃபார்மாக எனக்கு இந்த டோக்கன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து மினிமம் 300 HT வந்து ஹோல்டல் பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து மினிமம் 300 HT ஹோல்டல் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து கன்ஃபார்மான அலோகேஷன் கிடைக்கும். டோக்கன்ஸ் கம்மியாக கிடைக்கும், பட் இருந்தாலும் வந்து டெஃபினட்டாக ஒரு அலோகேஷன் வந்து கிடைக்கும். ஸோ அதனால தான் நீங்கள் வந்து ஹெச்டியை நீங்கள் லாங் டேர்முக்கு ஹோல்டல் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய ப்ரைம் லிஸ்ட் டோக்கன்ஸ் வரும்போது உங்களுக்கு வந்து நல்லாவே வந்து ஒரு டோக்கன் வந்து ப்ராஃபிட் கொடுக்கும். ஸோ இதுவரையும் நீங்கள் வந்து ஹியோபில் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணல அப்படின்னா வந்து மறக்காமல் வந்து அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நம்ம கம்யூனிட்டிக்கு வந்து எதனா வந்து ஸ்பெஷல் அலோகேஷன் வாங்க முடியுமான்னு பார்த்துட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் வந்து ஹியோபி அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை யூஸ் பண்ணி பண்ணிக்கோங்க. பிகாஸ் அதை யூஸ் பண்ணி பண்ணிங்க அப்படின்னா வந்து ஃபியூச்சரில் எதனா ப்ரொமோஷன்ஸ் கொடுக்கும்போது எனக்கு கீழே நீங்கள் ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஏர் ட்ராப்ஸ் வரதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. ஸோ மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ரிக்கே ஃபைனான்ஸ் டோக்கன் வந்து எவ்வளோ போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு 15x 20x போகிறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குங்க. ஸோ இதுக்கான ஃப்ரீக்வெண்ட் அப்டேட்ஸ் வந்து நான் வந்து டெலகிராமில் வந்து போஸ்ட் பண்ணுறேன், எந்த லெவலுக்கு வந்து செல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் இது லான்ச் ஆகும்போது 4-5 எக்ஸ்சேஞ்சஸ் ஒன்றா சேர்ந்து லான்ச் பண்ணாங்க அப்படின்னா வந்து இதோட ப்ரைஸ் வந்து மேலே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இப்போதைக்கு என்னோட டார்கெட் வந்து மினிமம் வந்து 15-20x போக சான்ஸ் இருக்குது. என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்து வந்து பார்ப்போம். ஆல்ரைட், நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான நியூஸ், இந்த வாரத்தில் எல்லாரையும் ஒரி பண்ண வச்ச நியூஸ். இந்தியா வந்து கிரிப்டோஸை பேன் பண்ண போகிறதில்ல, ஆனால் ரெகுலேட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அந்த ரெகுலேஷன்லேயே வந்து சில பிரச்சனைகளை சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது எல்லா கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சஸும் வந்து செபி கண்ட்ரோலில் வந்து வந்துடும். செபின்றது செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. இது வந்து யூஎஸ்ல வந்து எஸ்இசி இருக்கு பாருங்க, அந்த மாதிரி வந்து நமக்கு இந்தியாவில் வந்து செபி. ஸோ இவங்க வந்து என்ன ஐடியா வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன்ஸ் வந்து எல்லாருமே இந்தியன் எக்ஸ்சேஞ்சஸில் மட்டும்தான் வந்து ட்ரேட் பண்ணணும், இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்சஸ் கொண்டு போகக்கூடாது. ஏன்னா இவங்க கண்ட்ரோல் எல்லாமே வந்து பார்க்கணும்னு பார்க்குறாங்க, யார் வந்து எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணுறா, எல்லாத்துக்கும் கரெக்டாக டேக்ஸ் கட்டுறாங்களா அப்படின்றதான் வந்து பார்க்கணும் அப்படின்றதான் இவங்களோட மெயின் எய்ம். அண்ட் ஆல்சோ வந்து இல்லீகலாக எந்த இடத்துக்கும் வந்து மணி போயிடக்கூடாது அப்படின்னு வந்து கரெக்டாக வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க. இதை பார்த்துட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ப்ரோ அப்புறம் வந்து பைனான்ஸ் ஹியோபிலாம் வந்து யூஸ் பண்ண முடியாதா, என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி ஒரு பாசிபிலிட்டி இருக்குங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்சஸ் எல்லாருமே வந்து இந்தியாவில் லைசன்ஸ் வாங்க பார்ப்பாங்க. ஸோ எல்லாமே வந்து இந்தியன் ரெஜிஸ்டர் எக்ஸ்சேஞ்சாக வந்து மாறதுக்கும் சான்ஸ் இருக்குது, நிறைய வேலை வாய்ப்புகள் வரதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ பைனான்ஸ் வந்து ஒரு லைசன்ஸை வாங்கிட்டு இந்தியாவில் ஆப்ரேட் பண்ணாலும் வந்து ஆச்சரியப்படுறது கிடையாது. பிகாஸ் அதுதான் அவங்க நிறைய கண்ட்ரீஸில் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியா உள்ள வந்து கொஞ்சம் வரது ரெகுலேஷன் இல்லை அப்படின்னாலும் இன்னும் அவங்க வரல, அதனால தான் வஜிரெக்ஸ் வந்து இப்போ வந்து அடிமையாக வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் ஒன்ஸ் ரெகுலேஷன்லாம் வந்துருச்சு அப்படின்னா வஜிரெக்ஸ் தூக்கி போட்டு இவங்க டேரெக்டாக வந்து உள்ள பைனான்ஸை கொண்டு
வந்துருவாங்க. அண்ட் ஆல்சோ பைனான்ஸ் மட்டும் கிடையாது, மற்ற எல்லா எக்ஸ்சேஞ்சஸுமே வந்து டார்கெட் பண்ணுவாங்க. பிகாஸ் இந்தியா வந்து ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் கண்ட்ரி இந்த வேர்ல்டு அண்ட் செகண்ட் லார்ஜஸ்ட் பாப்புலேஷன் இந்த வேர்ல்டு. ஸோ இவ்வளோ பெரிய எக்கனாமியை வந்து மிஸ் பண்ணணும் டெஃபினட்டாக எந்த எக்ஸ்சேஞ்ச் வந்து விரும்ப மாட்டாங்க. ஸோ இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்சஸ் இந்தியன் எக்ஸ்சேஞ்சஸ் தான் மாறி வரது சான்ஸ் இருக்குது. அது ரெண்டாவது விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரைவேட் ஹோல்டு பண்ணுறது அப்புறமா வந்து டெக்ஸில் பண்ணுறதுலாம் வந்து பேன் பண்ணிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி இது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா வந்து ஹார்டர் வேலட்ஸோட இம்போர்ட்டை கூட தடுக்கலாம். ஓகே, ஆல்ரெடி வச்சிருக்கோங்க அப்படின்னு தெரியாது, பட் நீங்கள் இனிமேட்டு புதுசாக வந்து வாங்கக்கூடாது அப்படின்னு சொன்னாலுமே, ஹார்டர் வேலட் ஒரு பக்கம் போனாலுமே இந்த சாஃப்ட்வேர் வேலட்ஸ் ஒன்று இருக்கு பாருங்க, அதை வந்து கிரியேஷனை யாராலுமே வந்து ஸ்டாப்பே பண்ண முடியாது. ஏன்னா நீங்களே ஒரு நோட் ரன் பண்ணி இல்லை நீங்களே ஒரு கோட் எழுதி வெப் த்ரீ பேக்கேஜ் யூஸ் பண்ணி நீங்களே வந்து வேலட்ஸை கிரியேட் பண்ண முடியும். ஸோ அப்படி இருக்கப்போ வந்து பண்ணிட்டு அதை எடுத்துகிட்டு போயிட்டு டெஸ்கில் ட்ரேட் பண்ணாங்க அப்படின்னா எப்படி ஸ்டாப் பண்ணுவாங்க? ஸோ அதை இல்லீகல்னு அறிவிச்சிடலாம், பட் தேர் ஆர் பாசிபிலிட்டிஸ். கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம், ஸ்டாப் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். எனக்கு புரியுது ஏன் இந்த மாதிரி யோசிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, பட் இதுலேயே நிறைய ஃப்ளாஸ் இருக்குது. ஸோ அதை வந்து எப்படி அட்ரஸ் பண்ணுவாங்க அப்படின்றது தெரியாது. ஸோ இப்போதைக்கு ரொம்ப யோசிக்காம அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் எப்போ வருதோ அந்த டைமில் அதை பற்றி பேசினா வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்து. ஸோ அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு அப்படின்னா வந்து கிளியராக அதை பற்றி ஒரு வீடியோ போட்டுறேன். ஆல்ரைட் கைஸ், அடுத்த விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசன்டெக்ஸ் அவங்களுடைய தேர்ட் ஆனிவர்சரி வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ 2,00,000 டாலர் வந்து ரிவார்ட்ஸாக வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த ரிவார்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஆல்ரெடி இருக்க எக்ஸிஸ்டிங் யூசர்ஸாலேயும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியும், ஆஸ் வெல் அஸ் நியூ யூசர்ஸாலையும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். எஸ்பெஷலி புதுசாக வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க பாருங்க, அவங்களுக்கு வந்து நிறைய ரிவார்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த ப்ரொமோஷன் பீரியட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நவம்பர் 30 டிசம்பர் 30 வரையும் வந்து நடக்குது. ஸோ நிறையவே டைம் இருக்குது பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ கரண்ட்டாக நடந்துட்டு இருக்க விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பவுண்டி ரஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து போயிட்டு இருக்குது. ஸோ இந்த பவுண்டி ரஷ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ நிறைய டாஸ்க் கொடுப்பாங்க, அந்த டாஸ்க்கில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் வரும். ஸோ நீங்கள் எடுக்கிற பாயிண்ட்ஸை பொறுத்து உங்களோட லீடர் போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களோட ரிவார்ட்ஸ் ஆனது வந்து டேரெக்டாக வந்து அறிவிக்கப்படும். ஸோ இந்த பவுண்டிஸில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு சைன் அப் பண்ணுறது, அந்த தென் வந்து ஃபஸ்ட்டு ட்ரேட் பண்ணுறது, அந்த தென் வந்து 100 USDT ட்ரேட் பண்ணுறது, அந்த தென் வந்து உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸை ரெஃபர் பண்ணுறது, இந்த மாதிரி வந்து நிறைய பவுண்டிஸ் வந்து வச்சிருக்காங்க. அண்ட் இது வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க பாருங்க, இந்த ட்ரேடிங்கை வந்து சர்டன் டோக்கன்ஸில் பண்ணால் மட்டும் தான் வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஸோ அதில் முக்கியமானது பார்த்திங்க அப்படின்னா வந்து அவங்களோட எக்ஸ்சேஞ்ச் டோக்கன் ஏஎஸ்டி அது இருக்குது, அதுக்கப்புறமா இடிஎச் இருக்குது, பிடிசி இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் வந்து மெயினான டோக்கன்ஸ் நமக்கு. ஸோ மோஸ்ட்லி பண்ணிங்க அப்படின்னா வந்து பிடிசியில் பண்ணிக்கிங்க, ஜஸ்ட் பை பண்ணி உடனே செல் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு லாஸ் எதுவும் வராது. ஸோ உங்களுக்கான வால்யூமும் வந்து இதில் வந்து கம்ப்ளீட் ஆகும். இதுக்கான மொத்த டீட்டெயில்ஸும் பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த ஆர்டிக்கல் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஆர்டிக்கலோட லிங்க் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் தரேன், யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வந்து மிஸ்ட்ரி ப்ரைசஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வரப்போகுது. இது வந்து ஸ்டார்டிங் சூன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வந்து மார்ஜின் ஃபியூச்சர் ட்ரேடிங் பண்ணுறாங்க பாருங்க, அவங்களுக்கான ரிவார்ட்ஸ். அதுக்கப்புறமா வந்து இன்வெஸ்ட் ஆன் இயன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து கொண்டு வராங்க. ஸோ வந்து இதை டெஃபினட்டாக வந்து மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க, நல்ல சான்ஸ். இது வந்து நீங்கள் வந்து அசன்டெக்ஸில் வந்து அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து அக்கௌண்ட் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. ஆல்ரைட் கைஸ், இதோட இந்த வீடியோ போக முடியுது. எப்பவுமே சொல்ல ஒரு கமெண்ட் பிள்ளை, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முக்கியமாக இருக்காம கிரிப்டோ தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.